ஹே ஐஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி, லைக் நான் இன்றைக்கி நிறைய ஷூட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் யூடியூப் வீடியோஸ்க்கு அண்ட் ரீல்ஸ்க்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை, அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகலாம், வெப்சைட்டில் எதுவும் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது போய் பார்த்துட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், ஏன்னா இந்த ஒரு கேமராவில் தான் நான் வ்ளாக் எடுக்கிறோம், ஷூட்டும் பண்ணோம். ஸோ எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் செட்டப் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பெட்ஷீட் கீழே விரிச்சிட்டு இங்கே ஒரு அண்ட் ட்ரைபாடை வந்து இப்படி செட் பண்ணிடுவேன். ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் டைரெக்டாக வந்துச்சு, அப்படின்னா நேச்சுரல் லைட்டில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இப்படி வச்சு ஷூட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து கேமரா ஃபிட் பண்ணிடுவேன், பின்னாடி டோர்லாம் வந்து சாத்திடுவேன். ஸோ ரீல்ஸ்க்கு வந்து எப்போவுமே இங்கே தான் செட் பண்ணி எடுப்பேன், பட் யூடியூப் வீடியோவுக்கு நான் உள்ளே தான் உட்காந்து எடுப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் லாங் ஃபார்மேட். ரீல்ஸுக்கு வந்து மைக்லாம் தேவைப்படாது, நம்ம எதுவும் பேச மாட்டோம், அதனால நான் பெருசாக இங்கே உட்காந்து ஷூட் பண்ண மாட்டேன். யூடியூப்க்கு ரீல்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே உட்காந்து ஷூட் பண்ணுவேன். அண்ட் நாய்ஸ்லாம் நிறைய கவர் ஆகும், இன்றைக்கே நிறைய நாய்ஸ் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு வீடியோ புதுசாக இங்கே உட்காந்து மைக்கோடு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ எப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபோனில் தான் எடுக்க போகிறேன் எப்படின்னு தெரியல. நாய்ஸ், ஸோ மணி வந்து ஆக்சுவலாக 12:40 ஆகுது. இப்போ தான் வந்து ஒரு ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து முடித்தேன் யூடியூப்க்கு, இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. அண்ட் இந்த மேக்கப் லுக் இப்போ தான் க்ரியேட் பண்ணேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வருது. அண்ட் என்னோடய ஷூட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கன்றவையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் நான் க்ளீன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டாக பசிக்குது, சாப்பிடணும், அண்ட் கொஞ்சம் துணி துவைக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் நடுவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு 10 ரீல்ஸ் கிட்ட ஷூட் பண்ண வேண்டியிருக்கு, அது எடுக்கணும். அண்ட் இன்னும் ஒரு 4-5 வீடியோ எடுக்கணும். நான் ஏன் இவ்வளோ ஸ்டாக் பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் ட்ராவல் பிளான், லைக் பொங்கலுக்கு நான் வந்து ஊருக்கு போகிறேன், அண்ட் அவருக்கு வந்து ட்ராவல் பிளான்ஸ் இருக்கிறதுனால நான் சென்னையில் இருக்க போகிறேன் அது வரைக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னால் முடியல, நானும் வந்து இதெல்லாம் இந்த ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணோன்னு பார்க்குறேன், பட் என்ன பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அவரோட ஆஃபீஸ் ஒர்க்காக அவர் போய் தான் ஆகணும். ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அழகாக இருக்குல்ல, இது வந்து நான் மிந்த்ராவில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோ கீழேயும் நான் கொடுக்குறேன், இதோட மேக்கப் லுக்கு வீடியோ கீழேயும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு முன்னாடி மேக்கப் லுக் வீடியோ வந்துடும் நினைக்கிறேன், ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுலேயும் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது, இந்த இயரிங் நான் போடவே இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ தான் மேட்ச் ஆகுது, நோட்டே பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஸ்கின் கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அண்ட் லைட்டாக பசிக்குது வேறு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே துணியை துவைச்சிட்டு அண்ட் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட மேஜராக எடுக்க வேண்டிய வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டு வேலை. அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஏன்னா நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு மெஸ் ஆகிடும், அப்படியே அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வரைக்கும் வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே வந்து திருப்பி வைக்கிற வரைக்கும் எனக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் மேலே வச்சுருக்க இயரிங் ஆர்கனைசர் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், செட் ஆஃப் 3 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எனக்கு வந்து சும்மாவே ஓசிடி இஷ்யூ இருக்குது அப்படின்றதுனால ஒரு க்ரியேட்டராக இருக்கும் போது இந்த மாதிரி பயங்கரமாக மிஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெய்லி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலேயே அது ஒரு ஹெக்டிக்கான ஜாப் தான், பட் அது பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்காது. ஸோ அதை முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க போவேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் லஞ்ச் எதுவுமே சமைக்கலை. நான் சொன்ன மாதிரி அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படிங்கிறதுனால நான் லஞ்ச் இன்னைக்கு சமைக்கலை, அவர் ஆஃபீஸ்லேயே வந்து சாப்பிட்டுப்பார். ஸோ எனக்கு வந்து இந்த டெய்ரி மில்க் போட்டு இந்த கெலாக்ஸ் அது இந்த சாக்கோ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து என் தங்கச்சிக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாளாக ஒரு டெய்ரி மில்க் ஃப்ரிட்ஜுல இருந்துச்சு, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பால் இருந்தது சாக்கோஸ் இருந்தது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு 10 ருபீஸ் டெய்ரி மில்க் இருந்தாலே போதும் அதுக்கு. ஸோ இதுதான் என்னோட லஞ்சாக இருந்துச்சு அன்னைக்கு. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து லஞ்ச் சாப்பிடணும், ஏன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால நிறைய உட்காந்துட்டே இருப்பேன் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல். ஸோ அப்போ வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட்டோடு உட்காந்து நல்லா சாப்பிடணும். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் முதுகுவலி அப்படியே விட்டேனா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதான் வேலை. அண்ட் கொஞ்சம் நேரம் ஏதாவது டிவி பார்ப்பேன், பட் டிவி வந்து மோஸ்ட்டாக நான் வந்து ஆன் பண்ண மாட்டேன், ஏன்னா டிவி ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆஃப் பண்ணுறதுக்கே வந்து மனசு வராது, டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒர்க் நிறைய பாதிக்கப்படும். அதனால் டிவி மேக்ஸிமம் ஆன் பண்ண மாட்டேன், அப்படியே ஆன் பண்ணாலும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் சாப்பிட்ற வரைக்கும் மட்டும்தான் டிவி, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி 4-5 யூடியூப் வீடியோ 10 ரீல்ஸ்லாம் அன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா டைமே இல்லை. அண்ட் என் ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார், அவர் வந்த உடனே கிளம்பி எங்களுக்கு வந்து போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் சைட் வந்து நான் இன்றைக்கி எதுக்கு விசிட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து நைட் வேர்ஸ் நைட் சூட் அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ராப்பராக. ஸோ அது வாங்கலாம் தான் மெயினாக நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். அண்டு ஜூடியோலேயுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க, எதில் பெட்டராக இருக்கோ அதில் வாங்கலாம் அப்படின்னு போனோம். பட் ஜூடியோவில் பெருசாக எனக்கு எதுவுமே பிடிக்கல, கலெக்ஷனாகவும் சரி குவாலிட்டியும் சரி எதுவுமே பெருசாக பிடிக்கல. அதனால் வெப்சைட் மட்டும் போயிட்டு ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணேன், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் எனக்கு இந்த நைட் சூட்டுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு தோணுச்சு, பட் ரொம்ப அழகாக இருந்து விட்டு வர மனசில் இருந்தாங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் கட்டி ரோல்ஸ் எப்போவுமே சாப்பிடுவோம் இங்கே வந்து, அது சாப்பிட்டுட்டு அண்ட் மஸ்ட் இங்கே வந்து பானிபூரி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து பெங்களூர் வந்து 1 இயர் ஆகுது, இந்த 1 இயரில் ரொம்ப இரிட்டேட்டான விஷயம் அப்படின்னா இந்த டிராஃபிக் தான். இந்த டிராஃபிக்கில் கடைசியாக வீடு போய் சேர்ந்துட்டோம். ஸோ இன்னொரு ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன்.